பார்வை அப்படிங்கிறது உலக உயிர்கள் எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம். அவரவர் பார்க்குற கோணத்தில் இருந்தால் அந்த விஷயத்தோட தன்மை மாறுது. உதாரணமாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டால், ஒருத்தருக்கு ரொம்ப கவர்ச்சியாக அழகாக தெரிகிற விஷயம் இன்னொருத்தருக்கு சுமாரான விஷயமாக தெரியும். பார்வை அப்படிங்கிற ஒன்றை பற்றி இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, என்னோட பார்வையில் திருச்சினா அழகு. அந்த அழகுக்கு அழகு சேர்க்குற இன்னொரு விஷயந்தான் திருச்சியோட முக்கிய அடையாளம். சென்ட் ஜோசப் சர்ச்சுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். மக்கள் எல்லாரும் இதை சென்ட் ஜோசப் சர்ச்சுன்னு அழைச்சாலும், இந்த வரலாற்று புகழ்மிக்க தேவாலயத்தோட நெஜப்பேர் இந்த சர்ச்சுக்கு மேலும் மரியாதை சேர்க்கிற விதமாக ஏறக்குறைய 200 வருஷத்தை கடக்க போகிற சென்ட் ஜோசப் கல்லூரியும் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. கல்லூரியை பற்றி பேசுகிற நானும் ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். நீங்கள் இந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் லைக் பண்ணிவிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு இறைச்சல் மிகுந்த விரும்பத்தகாத உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பழமை மாறாத ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு நீங்களும் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகும், உங்கள் மனநிலை அமைதி பெறும். பொதுவாக சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்து போகிற எல்லாரும் இந்த சர்ச்சை பார்த்துருப்போம். இருந்தாலும் ஏன் கூட நடந்துவாங்க, இந்த சர்ச்சுக்கு போகிற வழியில் இருக்க அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு நாம் பார்க்கலாம். மனிதனோட இயல்பு, நம்ம பார்வைக்கு அப்பாற்பட்ட நம்ம கூட இல்லாத சில விஷயத்து மேலே ஆசைப்பட்டிருந்தோம், அது கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறதும் தான். அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போகிற ஊர்கள், உங்கள் கூட இருக்க நண்பர்கள், அவங்கள நேசிங்க, அவங்கள தூக்கி வச்சு கொண்டாடுங்க, அதில் எந்த தப்பும் கிடையாது. எத்தனை முறை இந்த வழியில் நான் நடந்து போயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் நடந்து போகும்போது புதுசாக நான் நடந்து போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி தான் ஒரு வைப் எனக்குள்ளே கிரியேட் ஆகுது. கிட்டத்தட்ட நாம் தேவாலயத்தை நெருங்கிட்டோம். அதோட கட்டுமானமும் வித்தியாசமான வண்ண அலங்காரமும் எனக்குள்ளே எப்பயுமே ஒரு பிரமிப்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. முகப்பில் இருக்க இந்த பிரதான கோபுரத்தோட உயரம் 220 அடி. இதை மெய்மறந்து ரசிச்சுக்கிட்டே வாங்க அப்படியே உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸில் இருக்க இந்த பிரம்மாண்டமான கதவு எந்த மரத்தில் செஞ்சதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் வலிமையாகவும் நேர்த்தியாகவும் இதை செஞ்சுருக்காங்க அந்த காலத்தில் இருந்தவங்க. உலகத்தில் எவ்வளோ சர்ச் இருந்தாலும் இந்த சர்ச் ரொம்ப ஃபேமஸான ஒரு பழமையான சர்ச். எப்படி நம்ம இதை சொல்கிறோன்னா, கிட்டத்தட்ட திருச்சியில் 22 சர்ச் இருக்குது. ஆனால் இந்த சர்ச்சு தான் அதுக்கெல்லாம் முன்னோடின்னு சொல்கிறாங்க வரலாற்று அறிஞர்கள். 1895 இந்த தேவாலயத்தோட கட்டுமான பணிகளை தொடங்குறாங்க. 1903 8 வருட கட்டுமான பணிகளுக்கு அப்புறம் பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த தேவாலயத்தில் கட்டுமான பணியில் ஈடுபட்ட பணியாளர்களோட குறிப்புகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. எத்தனை ஆண்டுகள் கடந்துருச்சு, இருந்தாலும் ஏதோ சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் கட்டின மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது அந்த தேவாலயம். நீங்களே பாருங்களேன். நாம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இந்த சர்ச்சுக்கு வர நீங்கள் பஸ் பிடிச்சோ இல்லை ஆட்டோ பிடிச்சோ வர தேவையில்லை. ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்து வந்தாலே போதும். மலைக்கோட்டைக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த சர்ச். நான் சொல்கிறது தெரியாதவங்களுக்கு மட்டும்தான், தெரிஞ்சவங்க விட்டுருங்க. பரபரப்பாக போய்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் இந்த தேவாலயம் இருக்க வழியிலையும் நாம் நடந்து போயிருப்போம். இதை கண்டுக்காமல் உங்களுக்கு சில மணித்துளிகள் நேரம் கூடுதலாக கிடைச்சா அந்த நேரத்தை இந்த தேவாலயத்தை பார்க்குறதுக்காக செலவிடுங்க. அப்போ தான் தெரியும் பழமைக்கும் மதிப்பு உண்டுன்னு. ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணுறாதீங்க, போயிட்டு சுற்றி பாருங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.